வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நம்ம திடீர்னு நம்ம வெளியிலேருந்து வரோம் இல்லைனா வீட்டிலே இருக்கும்போது வாய்க்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் அப்பம், அதாவது சர்க்கரை போட்டு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரே பவுலில் வந்து நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் ரவை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே கப்பில், அந்த மாதிரி அதே அளவில் ஒரு கப்பில் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவு, அந்த அளவுக்கே ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நமக்கு வந்து சோடா உப்பு எடுத்திருக்கேன். நமக்கு கொஞ்சம் தூக்கலாக அந்த ஸ்வீட்டை காமிக்கிறதுக்காக சால்ட் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறது போட்டிருக்கேன். ரவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு எடுத்துக்கோங்க. சுகர் வந்து ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு, நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காய். அடுத்தது சால்ட் வந்து ஒரு பிஞ்சு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலர போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சிடுவோம். ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கோம், ரவை நல்லா ஊறி வரணும். அதனால் ஒரு 1/2 hour நம்ம வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பார்க்கலாம். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிளறி விட்டு பாருங்கள். நமக்கு எடுத்து இந்த கரண்டியில் இப்படி ஊற்றுற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படி விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் இது பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம். மாவை, அது மாவு வந்து தன்னாலேயே ஒப்பி எழும்பும். அப்போ நம்ம திருப்பி போட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோம். 2 நிமிஷம் அப்படி வெயிட் பண்ணலாம். லைட்டாக நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே கொஞ்சம் நிதானமாக வேகட்டும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும். அப்படி திருப்பி போட்டுக்கலாம். சுற்றிட்டே கொஞ்சம் நல்லா வேக பண்ணி நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. நம்ம எடுக்க வேண்டியதான், எடுத்து இப்படி இந்த இதில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் வடிகிறதுக்காக சூப்பராக நல்லா புசு புசு நமக்கு உப்பி வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்கள் மைதா மாவு வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மைதா மாவு போடணும்னு கிடையாது. கோதுமை மாவும் ரவை அந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு போதும். வீட்டில் வந்து நமக்கு ஸ்வீட் இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களாக இருக்கட்டும், வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு சாப்பிட்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.